you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 1 யோவான் 5 அதிகாரம் அதனுடைய 14 வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஜோம் பண்ணுறவங்க தைரியமாக இருப்பாங்க, அதுவும் தேவன் விரும்புகிறபடி ஜெபிக்கிறவர்கள். தேவ சித்தம், நான் ஜோம் பண்ணுறது, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார் வாய்க்க பண்ண மாட்டார் அதெல்லாம் வேறு. ஆனால் நீங்கள் கேட்குறது தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உங்களை அறியாமலே உங்கள் ஆத்மாவில் உங்கள் ஆவியில் ஒரு நல்ல தைரியம் பாருங்கள். ஆமான்னு ஒரு பெரிய சட்டம் போட்டு யூதர்கள் அத்தனை பேரையும் அழிக்கணும்னு அவன் புதுசாக ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ ராஜ சமூகத்தில் அனுமதி இல்லாமல் போய் நிற்க முடியாது, அப்படி நின்றால் அது மரண தண்டனை இன்றைக்கி கூட கொண்டு போய் விட்டுரும். ஆனால் பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் ஜோம் பண்ணுறதுக்கு தங்களை அர்ப்பணித்து இந்த மொர்தெகாய், எஸ்தர் இவங்க டீம்லாம் இருக்காங்கன்னா இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? யூதர்கள் முழு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தேவ சித்தம். யூதர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு என்பது தேவனுடைய சித்தம். அப்போ இப்போ சத்ரு அந்த சித்தத்திற்கு எதிராக செயல்படும் போது சட்டம் அனுமதிக்கலைனாலும் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லைனாலும் ஜபம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வந்துட்டு பாருங்க, தைரியம் வந்துட்டு. இதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறார். தானியல் பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட தெரிந்த பிறகும் 3 நேரமும் முழங்கால் படிட்டு ஜெர்மனி ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஒரு யூதனுடைய கடமை தினந்தோறும் 3 வேளை ஜெபிப்பது. எருசலேமில் அவன் இல்லை, பாபிலோனில் இருக்கான். ஆனாலும் அந்த எருசலேமுக்கு நேராக தேவாலயம் இருந்த திசைக்கு நேராக அவன் கரங்களை உயர்த்தி எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுறான். இப்போ புதுசாக ஒரு சட்டம், ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், இல்லை தேவன் அதை அனுமதிப்பது இல்லை. மனித வணக்கம் என்பது வேதத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. தேவன் ஒருவர் தான் தொழுகைக்கு உரியவர், ஆகவே அவரை தொழுகிறத தவிர வேற யாரையும் தொழுக முடியாது. ஏன்னா நான் அவரை தொழுவது தேவனுடைய சித்தம். ஆகவே தான் ஜெபம் பண்ணும்போது சட்டம் இருந்தாலும் தைரியம் இருந்துச்சு. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சித்தம் இருந்ததுன்னா தைரியமாக ஜோம் பண்ண முடியும். உங்கள் மனசு தடுமாறுது, பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, 2 நினைவாக இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறது சரிதானா சரி இல்லையா, இதை கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நீங்கள் மனசுக்குள்ளே சஞ்சலப்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே தெரிஞ்சுக்கோங்க, அது தேவ சித்தம் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போதே ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்க போகிறீங்களோ அது அவருடைய சித்தம்னா உங்களை அறியாமலே ஒரு தைரியம் வந்துடும். இதை நீங்கள் பழக கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக, இதை நடைமுறைப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. இதுக்கு யார்ட்டையாவது போய் தேவ சித்தம் இதான்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க, இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் தேவ சித்தம் இருக்குமா, எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலை, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் சொல்லணுங்கிற தேவையில்லை. நீங்கள் ஜெபிப்பது தேவ சித்தம்னா உங்கள் முழங்கால் போடும்போதே தைரியம், நீங்கள் ஜெபம் பண்ண வார்த்தைகளை உச்சரிக்கும் போதே தைரியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட உணர்வுகளை தந்து தேவ சித்தத்தை அறிய உதவி செய்வாராக. பரலோக தேவனே, நாங்கள் உங்கள் சித்தத்தின்படி ஜெபிக்கிறவங்களு தான், எங்களுக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்கிற தைரியமாக இருக்குப்பா. ஆகவே அதை புரிஞ்சு நாங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தாரும். இதில் குழப்பத்துக்கு இடமே இல்லை, யாரும் குழம்பாதபடிக்கு தேவ சித்தமாக இருந்தால் தைரியத்தோடு ஜெபிக்க நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொல்லி அனுபவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் Pr.J.Jeyakumar, எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, Surandai.